எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பார்க்குற கடைசி விலாக்னு நினைக்கிறேன், அதாவது இந்த வீட்டில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம புது வீட்டுக்கு போய் தான் விலாக் போடுவோம். நிறைய பேர் புது வீடு எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த விலாகில் நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அங்கே ஒரு சில கிளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். மினி விலாக் வந்துட்டு இந்த ஒன் வீக்காகவே ஒரு ஒன்று விட்டு ஒரு நாள் தான் போட்டுட்ருந்தேன். ஐ எம் சாரி, ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் மினி விலாக் போடவே இல்லை அப்படின்னு. கிளீனிங் பேக்கிங்லாம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டே இருக்கவே என்னால் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் லாஸ்ட்டே இந்த வீட்டில். கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது, பட் சமாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு வந்து எப்பயுமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாக் ஆகிடுவீங்க, இன்னும் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால எல்லா திங்ஸும் அப்படியே தூக்கி ஒரு ரூமில் போட்டு அடைச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சு எல்லாருக்குமே டீயே போட்டாச்சு. ஏன்னா தம்பியும் வீட்டில் இருக்கான், தனித்தனியாக எல்லாருக்கும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டீ தான். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வடகம் ஒன்று போட்டிங்களே அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, காமிக்கவே இல்லை அப்படின்னு. காமிக்கக்கூடாதுலாம் கிடையாது, அது நல்லா ட்ரை ஆகட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். நடுவில் கொஞ்சம் வேலையாக இருக்கவே அதை அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டேன். இன்னும் ப்ராப்பராக ரெடி பண்ணி அதை நான் பேக் பண்ணலை. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு அதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நல்லா காஞ்சிருச்சு, அதாவது கையில் எடுக்கும் போதே ஒரு மாதிரி மடமடன் சவுண்டு கேட்க தெரியுமோ, அந்த அளவுக்கு நொறுங்குற சவுண்டு வர அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வந்துட்டு எண்ணெய் சேர்த்து வைப்பாங்க, அதாவது ஒரு சில பேர் நல்லெண்ணெய் கூட சேர்ப்பாங்க. ஆனால் அம்மா வந்து எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க, என்னென்னா விளக்கெண்ணெய் சேர்க்க சொன்னாங்க. விளக்கெண்ணெய் விளக்கு ஊத்துற எண்ணெய் கிடையாது, இந்த ஆமணக்கு எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது நான் ஒரு கிலோ வெங்காய மிளகு போட்டேனா இது வந்து கரெக்டாக எனக்கு ஒரு ஹாஃப் கேஜி கம்மியாக நினைக்கிறேன், 400 கிராம் தான் வந்திருக்கும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சி சுத்தமாக ட்ரை ஆகிட்டு வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 இயருக்கு மேலே கூட இருக்கலாம், கொஞ்சம் கூட அந்த பூச்சி வைக்காமல் இருக்கும் விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா. ஒரு தடவை அம்மா எனக்கு வடகம் போட்டு கொடுத்தாங்க, அது போட்டு 2 வருஷம் இருக்கும், ஆனால் இன்னமும் அப்படியே இருக்குது, ஒரு பூச்சி வண்டு கூட அதில் வைக்கவே இல்லை. நான் எதுக்கு போட்டேன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வடகம் எப்படி போடுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு, அதனால் போட்டேன். இன்னொரு ரீசன், வெங்காயம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இல்லையா, சின்ன வெங்காயம், அதனால தான் போட்டேன். வடகம் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அதை அப்படியே எடுத்து பாக்ஸில் வச்சிட வேண்டியதான், பேக்கிங் பண்ணிட வேண்டியதான் வேறு வீட்டுக்கு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு இடியாப்பம் வேணும்னு கேட்டிருந்தேன் நைனி. சரி ஓகே, அவளுக்காகவே இடியாப்பம் தான் ரெடி பண்ணேன். இடியாப்பம் வந்து நம்ம அந்த அச்சில் போட்டு சுத்தும் போது எப்படி ஈஸியாக வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 மெத்தடில் மாவு பேசிடலாம், மெயின் திங் மாவு பேசியத்தில் தான் இருக்குது. ஒன்று வந்து பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே மாவு போட்டு கலரிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. இன்னொன்று வந்துட்டு கெட்டல்லையோ இல்லை சூடான தண்ணி எதுலேயோ போட்டுட்டு மாவு தனியாக வச்சு ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அது வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி நான் ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணேன், என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கு இல்லையா, பேக்கிங்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மிக்சர் வந்துட்டு, இந்த பவுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே, கெட்டில் வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் வந்து மாவு போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருந்தேன், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஏன் பண்ணால், சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றத தான் பண்ணேன். ஆனால் வந்து புளியும் போது உண்மையிலேயே சூப்பராக வந்தது, வெந்ததுக்கப்புறமே நல்லா இருந்துச்சு. நான் கூட ஏதாச்சும் ஹார்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன், பட் அந்தளவுக்கு இல்லை, அதாவது ரொம்ப மோசமாக இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஆனால் அச்சில் போட்டு சுத்தம் போது தான் கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் மேலே இருக்கும் நான் செஞ்சு. இந்த மாதிரி மாவு வந்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சிங்கன்னா இதுவுமே ரொம்ப ஈஸியாக வரும். பாப்பாவுக்கும் வந்துட்டு இன்னும் ஒரு 4 டேஸ் தான் ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லீவ் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல், கவர்மெண்ட்டில் மெயில் அமைச்சிருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. சரி இன்னும் 4 டேஸ் தானே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு தான் விட்டுட்டு நானும். இந்த 2 வீக்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் வந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் தான் அமுச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் இங்கேருந்து அங்கே ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுது, வீடு மாத்திரம் தான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தது அந்த பக்கம் வீடு. சரி இங்கேருந்து போகிறதுனால எங்களுக்குமே கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு உடனே டயர்டான மாதிரி ஆகிடுது. மதியம் 1 o'clockலாம் வர விட்டுறாங்களா, போயிட்டு 9 o'clock விட்டுட்டு திரும்ப மறுபடியும் 1 o'clock 3 hoursல ஓடுற மாதிரியே இருக்குது. எனக்கும் அனுப்புறதுக்கு இஷ்டமே இல்லை, எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். ஏன்னா நம்மளாம் சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னாலே இந்த ஏப்ரல்லேருந்தே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இப்போயுமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நார்மலாக நம்மளை மாதிரி தான் அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் லீவ் இந்த சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி புது புது சிலபஸ்லாம் வந்து தான் பசங்களோட இந்த லெஷர் டைமே நிறைய போயிடுச்சு. பாவம் நைனி பொறுப்பாக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் கிளாஸில் உட்காந்துட்ருக்கா. இது வந்து ஆன்லைன் கிளாஸ் தான், மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் வந்துட்டு அவள் ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். நான் நிறைய தடவை அவர்கிட்ட நோட் பண்ணிவிட்டேன். ஆனால் நம்ம கூட கொஞ்சம் கைட் பண்ணால் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு பான்ஸும் ஆன்லைன் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கா, ஆனால் அதுக்கெலாம் வந்து நாங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும், நானோ இல்லை அவங்க அப்பாவோ கூடவே இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் லிசன் பண்ணி எல்லாமே கற்றுக்குறா. பட் ஆனால் இன்னமும் தெரியல, இந்த கிளாஸில் வந்துட்டு அவள் தனியாக
தான் உட்காந்துட்டு இருந்தா அவ்வளோ சூப்பராக ஆன்சர் பண்ணால் அவங்க கேட்குறது எல்லாமே. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன், அந்த ஸ்டாஃப்க்கும் சரி பசங்களுக்கும் சரி நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன். அவங்க சூப்பராக கைட் பண்ணுறாங்களே பசங்களை, எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பேசி பசங்களுக்கு எல்லாமே புரிய வச்சு ரொம்ப க்ளீனாக அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணி பேசிக்கை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லித்தராங்க. இந்த கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கேல்குலேட்டர் அப்படின்ற பேர் வாங்கின ஒருத்தர் தான் நீலகந்த பானு. அவரை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. நான் நைனியை போட்டதுக்கு ரீசன் வந்துட்டு சம்மர் லீவ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நம்மக்கிட்ட ஒன்றும் படிக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் இது மூலயமா ஏதாச்சும் கொஞ்சம் கற்றுப்பாங்களே அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் பசங்களை இந்த பான்சு கிளாஸில் ஜாயின் பண்ணி விடலாம். எப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ பான்சு ஆன்லைன் மேக்ஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸுமே எடுக்கிறாங்க. நீங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பு கூட பண்ணிக்கலாம். What should I write next? 8. Yes, very good. After 8? 10. Yes. நைனி கிளாஸ் முடிட்டோன்னு வெயிட் பண்ண அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி ஆகிடுச்சு. சரி ஊட்டி விட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ண அமிச்சிட்டேன். இத்தனை நாள் விட இடியாப்பம் வந்து இன்றைக்கி ரொம்பவே பொடியாக இருக்கும். அதாவது நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா ரெஸ்டாரண்ட்டில், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அச்சில் வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு, ரொம்ப குட்டி குட்டியாக. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதை விட இது வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சரி அதில் போடுமேட்டு தான் பண்ணேன், பட் இதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நைனே கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு இங்கேருந்து 15 மினிட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். 8:50 ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க. சரி அதுக்குள்ளே ரீச் ஆயிடுவோம் நம்பிட்டு தான் கிளம்புனேன். அதிலே லாஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக போய் நின்றுது நைனி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுவே நம்ம ப்ரைவேட் காரில் அந்த மாதிரிலாம் போனோம்னா வெளில நிற்க வச்சுறாங்க லேட் ஸ்டூடெண்ட்னு. இதுவே ஸ்கூல் பஸ்லலாம் போனால் அலோவ் பண்ணிடுறாங்க, ஏன்னா அது வந்து ஸ்கூல் மிஸ்டேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவனை ட்ராப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் இப்போ பார்த்துருக்க வீடு. நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகலை, ஃபஸ்ட் டைம் போனப்பவே ஓடி வந்துட்டேன் வெளில. அது ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 2 பெரிய டாக் வச்சுருந்தாங்க. நாங்கள் வீடு பார்க்க போனப்போ அப்போவே அந்த ஸ்மெல்லு தாங்கலை பார்க்க போனப்பவே, அது கூடவே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தெரியல போல். பட் புதுசாக ஒரு ஆள் வரும்போது பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு. அவங்க வெக்கேட் பண்ணி ஒரு 2 weeks இருக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் இங்கே. நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோம்னா, இங்கே வந்து கிளீனிங் ஒர்க் போயிட்டுருந்துச்சு. அதாவது அவங்க வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து நம்ம ஊர் தான், கடலூர் தான் அப்படின்றதுனால சரி அவர் வர முடியல, அவர் வந்து யூகேயில் இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி எங்களை வச்சே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்துட்டு பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அவரோட திங்ஸ்லாம் ஒரு சிலது இங்கேயே இருந்துச்சு. சரி அதையும் அப்படியே பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி அதனாலே அங்கேயே வெயிட் பண்ணோம். பட் நான் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், ஏன்னா வந்து குக் பண்ணும் அப்புறம் நைனி வேறு பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டே வந்துவிட்டேன் வீட்டுக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப டீப் கிளீனிங் போல் ஹவுஸேன்னு சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்க முடியாது கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கிளம்பிட்டேன். பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா நைட்டு 11:12 ஆகிடுச்சு, இது கிளீனிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. நம்ம இப்போ இருக்கிறத விட இந்த வீடு வந்து கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், மொத்தம் 3 BHK. இதில் அதுக்கு மேலே டெரஸ் இருக்குது, சிங்கிள் வில்லா மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஃபோனை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் போய் வீடியோ எடுத்துருங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக என்னால் தாங்க முடியல அந்த ஸ்மெல்லு. அதே சமயம் ஒரே ஹேர், வீடு ஃபுல்லாக அந்த டாகோட ஹேர் தான், கீழே மேலே ஃபேனில் கிச்சன்லன்னு பார்த்தா எங்கே பாரு அவ்வளோ முடியிருந்தது. நமக்கே ஏதாச்சும் டஸ்ட் அலர்ஜினா டக்குன்னு ஒத்துக்காது. அப்போ இங்கெல்லாம் போயிட்டுனா ஏதாச்சும் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளேயே போல. கிச்சன் க்ளீன் பண்ண வரும்போது மட்டும் அங்கே நின்று என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள் நின்று சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில சர்ப்ரைஸ் இருக்குது, பெரிய பெரிய சர்ப்ரைஸ்லாமே இருக்குது. அது என்னன்றதை முடிஞ்ச வரைக்கும் கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நானே அடுத்தடுத்த விலாகில் சொல்லிடுறேன். க்ளீனிங்க்கு வந்து பல்லாவரமில் இருக்க கிறிஸ்டல் கிளியர் ப்ரோ அவங்கக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நமக்குலாம் அந்த பொறுமையே கிடையாது. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ டீப்பாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன சின்ன கார்னர் கூட விடலை. அதே மாதிரி இந்த கிரில், இந்த விண்டோ கிட்ட இருக்க கிரில், அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பால்கனியில் இருக்க இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த டாக் வந்து ஃபுல்லாக வாய் வச்சு அதோட எச்சில் ஃபுல்லாக அங்கே சொட்டி அவ்வளோ கன்றாவியாக இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி அந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் கூட அடித்து கொடுத்தாங்க. ஏன்னா கிச்சனில் எக்கச்சக்க கருப்பாம்பூச்சி இருந்தது. கருப்பாம்பூச்சிக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு டைம் ஹிட் அடிக்கலாம், அதை பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டு ஹிட் அடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ஹிட்லேயே ஒரு ஜெல் ஒன்று இருக்குது, அது வந்து கைப்படாத இடத்துல எங்கேயாச்சும் கார்னராக பார்த்து ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அது நைட்டு வந்துட்டு சாப்பிடுமா அந்த கருப்பாம்பூச்சி, அப்படி தான் சொல்லுவாங்க ஆட்டில். அது வந்து சாப்பிட்டு சாப்பாடு நினச்சி சாப்பிட்டு அப்படியே செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த ஜெல்லு வந்துட்டு உண்மையிலே வறுத்து தான், ஏன்னா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி மீன்ஸ் 2 months ஒரு தடவை வைக்கணும், ஏன்னா அது வரைக்குமே அதில் கொஞ்சம் பவர் இருக்கும். அந்த 2 months ஒரு கருப்பாம்பூச்சி கூட வரவே வராது.
பட் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏன் அதை வைக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஒரு வேளை எங்கேயாச்சும் வச்சுட்டு இந்த டாக் ஏதாச்சும் நக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சாப்பிட்டுருச்சுன்னா ஏன்னா ஃபுல் பாய்சன் அது, அதனாலே அவங்க அதெல்லாம் வைக்கலன்னு நினைக்கிறேன். நான் இதை சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல, பட் நிறைய பேர் சும்மா கதை அழகாதமா அப்படின்னு கூட சொல்வீங்க. ஆனால் இதுதான் உண்மை. வீட்டுக்குள்ளே கருப்பாம்பூச்சி அப்படின்றது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. பார்த்தது எங்கன்னா தோட்டத்தில் அந்த தண்ணிலாம் போகும் இல்லையா, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சிலது ஓடும், அவ்வளோதான் தவிர வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளேன்னு ஒன்று கூட நான் பார்த்ததே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே பழக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வீட்டோட ஒரு ஆளாக நினச்சி நம்ம கூடவே சேர்த்து வளர்த்துட்ருக்கோம். அது ரீசன் என்னன்றது எனக்கு போக போக தான் தெரிஞ்சுது. இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு கபோர்டு கிச்சனில் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும். பீரோ தான் இருக்குமே தவிர மற்றபடி கபோர்டெலாம் எதுக்குமே கிடையாது. அந்த ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கவே எந்த கருப்பாம்பூச்சியுமே வந்தது கிடையாது, ஏன்னா நல்லாவே வென்டிலேஷனோடு இருக்கும். பட் இதுவே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டிலலாம் எல்லாமே ஃபுல் கபோர்டு எல்லாமே க்ளோஸில் தான் இருக்கும். அது வேறு எல்லாமே உடன் வேறு, ஸோ அந்த ஸ்மெல்லுக்கே வந்துடும். எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கவே இன்னும் வசதியாகிடுச்சு போல் எல்லாத்துக்கும், எல்லா கபோர்ட்லேயும் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு. அதே மாதிரி சென்னையிலுமே சரி, இதுவே நீங்கள் ஓப்பனாக இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கருப்பாம்பூச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் க்ளோஸ்டாக வச்சுருக்க எல்லா இடத்துலையுமே எக்கச்சக்கமான கருப்பாம்பூச்சி இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், என்ன நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்கூல் முடிஞ்சதும் பாப்பா அழைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பேக் பண்ணலாம், அங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தாச்சு. பேக் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே தூக்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டேன். இங்கே இருக்கிற திங்ஸை வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூமாக பேக் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்தேன். இந்த கார்ட்டன் பாக்ஸ் வந்துட்டு நிறைய அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன், அதுவே இந்த ரூமை ஃபுல்லாக அடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம காலி பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும், பாக்ஸ் களைய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில திங்ஸ் எதுக்கெலாம் பாக்ஸ் இருக்கோ அது மட்டும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஓடிஜி எடுத்து க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருவோம், ஏன்னா இது வந்துட்டு அங்கே இருக்குது எனக்கு ரொம்ப அடைஞ்சு போன மாதிரி இருந்தது, அதனால் இது எடுத்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இப்போ க்ளீனிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்கக்கிட்டே தான் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம். சரி அவங்களே வந்துட்டு பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா பேக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஏன்னா நமக்குமே அதான் தேவை. ஆனால் எல்லாத்தையும் எங்கே பேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, நமக்கு எதுவுமே புரியாது அதுக்கப்புறம் எந்த பாக்ஸில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எது இதெல்லாம் தேவையோ ஃபஸ்ட்டு மெயினாக அதை மட்டும் நான் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நேமெல்லாம் எழுதி வச்சுட்டேன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க நாங்கள் எல்லாருமே இந்த வீடு ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு. நிஜமாக நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு இங்கே 21 ஸ்டார்டிங்கில் வந்து நினைக்கிறேன் ஜான் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு 24 ஏப்ரலில் நான் காலி பண்ணுறேன். 3 இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. பட் எங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, எல்லாமே ஏதோ நமக்கே செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. பட் இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா பாப்பாவோட ஸ்டடீஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா நான் போடுறப்பவே கொஞ்சம் பெரிய ஸ்கூலாக பார்த்து போட்டிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எதுக்கு எடுத்த உடனே ஒரு பெரிய ஸ்கூலில் போட்டால் ஃபீல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் போய் ப்ளே ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அவளை. ஏன்னா இந்த கோவிட் பேண்டமிக்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறான், நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு போய் நிறைய பேரை மீட் பண்ணும்போது அவளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்றதுக்காக அவளுக்காக நினச்சி தான் ப்ளே ஸ்கூலில் சேர்த்தேன். பட் நான் அப்போவே ஜாயின் பண்ணியிருந்தேன்னா இந்த வீட்லேயும் இன்னும் கொஞ்ச நாள் கன்டினியூ பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். பட் அதுவும் நல்லது தான், இதுக்கப்புறம் பார்த்துருக்க ஸ்கூல் கூட கொஞ்சம் நல்ல ஸ்கூல் தான் போல். நிறைய பேருக்கு ரிவ்யூஸ்லாம் கேட்டேன், ஸோ கேட்டுட்டு தான் அங்கேயுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். பாப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்றது. இருக்கிறதுலே ரொம்ப 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 கொடுமையான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு காலி பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான். ஏன்னா எது தேவை எது தேவைன்றது நிஜமாக நமக்கு புரியாது, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுருப்போம். பட் ஒரு நாள் திடீர்னு இதெல்லாம் தேவையா அப்படின்னு தேடுறப்போ ஒரு டென்ஷன் வரும், என்னடாது இவ்வளோ திங்ஸ் இருக்கே கடுப்பா அப்படின்ற மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுறேன், அது இன்னுமே அதை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திங்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி போடவே மனசு வராது எனக்கு. எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு சரி இதில் இந்த மெமரிஸ்க்காக வச்சுருக்கோம்ல, அது அந்த மெமரிஸ்க்காக வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து 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 வச்சு ஒரு நாள் பார்த்தா பயங்கரமாக அடைஞ்சு போயிருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ண அன்றைக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அடப்போ இது வேண்டாம் அடப்போ இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி உட்காந்து வீசிகிட்டு இருப்பேன். இது வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்போவே தூக்கி போடணும் அப்போ மனசு வராது, பட் ஒரு நாள் பெரிய வேலையை வைக்கும்போது தான் அந்த மனசே வரும். இப்போயும் அப்படி தான், நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்பைசி சமையலில் நிறைய பேங்கிள் ரிங்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் எல்லாமே சுத்தமாக கருத்து போச்சு. பட் தூக்கி போட மனசு வரல, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எதனா போட்டிருந்தோம் ஞாபகமாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியே ஒரு பெரிய பாக்ஸு ஃபுல்லாக அவ்வளோ பேங்கிள்ஸும் ரிங்ஸும் வச்சுருக்கேன் இன்னும். அதே மாதிரி நைனியோட குட்டி வயசு ட்ரெஸ், அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் போட்ட ட்ரெஸ்ஸு ஒன்று கூட நான் தூக்கி வீசவே இல்லை. பத்தலைன்னா அப்படியே எடுத்து மடித்து ஒரு பேக்கில் போட்டு வச்சிருந்தே தவிர தூக்கி வீசவும் மனசு வராது, ஏன்னா அவன் வளர்ந்ததுக்கப்புறம் கேட்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் ஏதாச்சும் ஒரு 10-12 ட்ரெஸ் எடுத்து வச்சா போதாதான் எல்லாத்தையுமே எடுத்து வைப்பாங்க அப்படின்னு.
ஆனால் எனக்கு அவ்வளோ சீட்டில் மனசு வராது. அவள் தலையில் போட்ட கிளிப்லேருந்து பேண்ட்லேருந்து எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நாள் ஏதாச்சும் கேட்பாள்ல, ஸ்லிப்பர் ஷூ சாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் பத்திரமா அதை இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எது இதெல்லாம் நமக்கு தேவையில்ல மெமரிஸாக வச்சுருக்கோம் இங்கே அப்படின்னா, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மூட்டை கட்டி கொண்டு போயிட்டு ஊரில் வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா அங்கே இருந்தால் பத்திரமா இருக்கும், அங்கே கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது, அங்கே பத்திரமா சேஃபாக இருக்கட்டும். இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே வச்சுட்டு வந்துடுவோம். நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் இந்த வீடு மாற்றிட்டு போகிறது தான். ஏன்னா நமக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காதுல்ல, நிம்மதியாக இருக்கும் ஒரே இடத்துல அப்படின்ற மாதிரி. பட் எல்லாரோட கனவுமே ஒரு வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கி நம்ம அதில் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாகவுமே இருக்கும். ஆனால் அதுக்கு தான் எல்லாருமே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா ஏதாச்சும் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி. பட் சென்னையில் வந்துட்டு சொந்த வீடுன்றதை விட வாடகை வீட்டில் இருக்கவங்க தான் ரொம்ப அதிகம். ஒரு நாள் அப்படி தான் எதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த மாதிரி சொந்த வீடு வாங்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா இன்னும் இந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது எப்படி இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு மூட நம்பிக்கையை எல்லோரும் கிளப்புறாங்கன்னு தெரியல. அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு விட்டுட்டா வீடு வந்துடுமா? நம்ம போய் வேலை செஞ்சு உழைச்சி கொஞ்சம் சம்பாரிச்சாதான் நமக்காக ஒரு வீடு நம்ம வாங்க முடியும். இதை போய்ட்டு ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வந்துடும் அப்படின்னா இன்னமும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி தான் இன்னொரு வீடியோவில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி அடுப்பில் வந்துட்டு சாப்பாடுலாம் நைட்டு அதாவது நைட்டு வந்துட்டு சாப்பாடு எல்லாமே இருந்துச்சுன்னா தூக்கி போடக்கூடாது. அடுப்பு மேலே எல்லா பாத்திரத்தையும் வச்சுட்டு சாப்பாடு அதில் இருக்கணும். நைட்டு சாமி வரும், வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடி சாதம் எடுத்து சாப்பிட்டு நம்மளை வந்து வாழ்த்திட்டு போவாங்க அப்படின்னு. பட் இது வந்துட்டு அந்த காலத்தில் எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க தான், அதாவது நைட்டு வந்துட்டு ஃபுல்லாக பாத்திரத்தை தொடச்சிட்டு கழுவக்கூடாது, கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு. பட் அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் பாட்டி, ஏன்னா அப்போ வந்து நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நைட்டு வந்து நிறைய பேர் பிச்சை எடுக்கிற மாதிரி கூட வருவாங்க வீட்டுக்கு சாப்பாடு, ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் சாப்பாடு நைட்டு வைக்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொல்லிட்டு போன ஒவ்வொரு பழமொழிக்கும் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி பெரிய பொருள் இருக்கும், அதாவது பெரிய பெரிய மீனிங் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி அதை வேறு ஒரு ட்ராக்ல சில பேர் கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா பசங்களுமே வளரப்போ ஃபோன் இல்லாமலாம் யாரும் வளர்றது கிடையாது, எல்லாம் கொஞ்சமாச்சும் ஃபோனை பார்க்குறாங்க தான். ஸோ அவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க மைண்ட் எப்படி இருக்கும், அவங்களை வந்து வேறு ஒரு ட்ராக்ல கொண்டு போகிற மாதிரி தானே இருக்கும். அவங்க வளரும் போதெல்லாம் ஒவ்வொரு கபோர்டாக அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து பேக் பண்ணிவிட்டேன், அந்த நேம் நோட் பண்ணிட்டேன், இந்த கபோர்டில் இருக்க திங்ஸ்லாம் ஒரு பாக்ஸில், அடுத்த கபோர்டில் இருக்க திங்ஸ்லாம் ஒரு பாக்ஸில்ன்ற மாதிரி. ஏன்னா நமக்கு தெரியும்ல இந்த கபோர்டில் என்ன வச்சுருந்தோம், அப்போ தான் அங்கே போய் நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும். என்னோடய ட்ரெஸ்ஸு பாப்பா ட்ரெஸ் மட்டும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன், இந்த ஒரு ஒன் வீக்கு போடுறதுக்கு மட்டும்தான் வெளியே வச்சுருந்தேன், அது மட்டும் தான் இந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டோடதும் பாதி எடுத்து வச்சிட்டேன், மீதி பாதியும் சரி எடுத்துருவோம் அப்படின்றது அவரதும் பேக் பண்ணேன். நம்ம என்ன தான் அவங்கள்ட்ட தான் துவச்சி நல்லா மடித்து அயன் பண்ணிலாம் வச்சாலும் திரும்ப அந்த இடத்த போய் பார்க்கும்போது நமக்கே தெரியும் அது எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்றது. அழகாக நீட்டாக மடிச்சுட்டு வருவேன், ஷர்ட்லாம் ஒரு சைடு, பேண்ட்லாம் ஒரு சைடு, பாக்ஸர்லாம் ஒரு சைடுன்னு. ஆனால் குளிச்சுட்டு போய் தேடும் போது எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேடிட்டு என் பாக்ஸர் காணும், என் பனியனை காணும், என் ஷர்ட்டை காணோன்னு தேடுவார். ஆனால் எல்லாமே அங்கே தான் இருக்கும், எப்படி கிடைக்கும் எல்லாத்தையும் கழிச்சு வச்சா? நேராக அது மட்டும் அடிக்கிருந்தா ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம்ல. ஆனால் அது வந்து இது வரைக்குமே மாற்றிக்கவே முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இதை வந்து நான் ஹஸ்பண்டை குறையாக சொல்லிங்க, உடனே சில பேர் வந்துடுவாங்க, ஏங்க என் பாப்பா குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னு. இது நானும் கிடையாது, எல்லார் வீட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் இது. லேடிஸ் எல்லோரும் இதில் சொல்லும்போது புலம்புற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல நின்று அதை கஷ்டப்படும் போது தான் தெரியும். எத்தனை தடவை அந்த பிளேஸை நம்ம அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அதை வந்து பார்த்தா திரும்ப தலையில் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன், நீங்கள் எப்படியாவது வச்சுக்கோங்க, உங்கள் துணியை மடித்து கொண்டு வந்து நான் வச்சுருவேன், உங்களுக்கு எங்கே வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நானே அது மேலே வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் எப்படியாவது தேடி எடுத்துக்கோங்க அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டேன். சாவூர் பிளேஸை மட்டும் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், நானும் பாப்பா மட்டும் அழகாக நீட்டாக வச்சுப்போம். நைனிக்குள்ளே நான் சொன்ன பேச்சு அழகாக கேட்பாள், நான் ஏதாச்சும் சொல்லணுன்னா அதை அழகாக கொண்டு போய் வச்சுட்டு வருவாள். அவள் எடுக்கும் போதுமே ட்ரெஸ்ஸை அழகாக பார்த்து அடியில் இருந்தால் கூட மேலே இருக்கல எடுத்து வச்சுட்டு அந்த அடியில் இருக்க ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வருவாள். அவங்க அப்பா எடுக்கும்போது சொல்லுவாள், பிரியா சொல்லியிருக்காள் எப்பயும் உங்களை கலையக்கூடாது, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு சொல்லுவாள். ஆனால் அப்பயும் அவர் லங்கிக்க மாட்டார். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க வெளில போனால் அப்படின்னு. நான் வெளில மோஸ்ட்டாக போனேன்னா ஹஸ்பண்ட் வச்சு தான் எடுக்க சொல்வேன், ஏன்னா என்னால் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, நான் வேறு யாரையும் கேட்கவும் முடியாது. ஸோ அவர் வந்து கூட அழைச்சிட்டு போகிறோம் இல்லையா, அவர்கிட்ட தான் கூட்ட எடுத்து சொல்வேன். ஆனால் வீட்டுக்குள்ளே எடுக்கிறப்போ நானே அரேஞ்ச் பண்ணி எடுத்துப்பேன். ஆனால் இப்போ இருக்க வீட்டுக்கும் இப்போ பார்த்துருக்க வீட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ஃப்ளோர் அப்படின்றதுனால நல்ல வென்டிலேஷன், சைடில் வந்து சுற்றி எந்த பில்டிங்குமே கிடையாது, ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ், நல்லா காற்றடிக்கும், அதே சமயம் நல்ல அனல் காற்றும் அடிக்கும், நல்ல வெயிலும் இருக்கும். குளிர் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிராகவும் இருக்கும், எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். பட் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் தானே, அதாவது ஒரே சிங்கிள் வில்லா அப்படின்றதுனால கிச்சன் வந்து கீழே தான், இந்த அளவுக்கு வென்டிலேஷன் அதில் இருக்காது. பட் இதை விட கொஞ்சம் பெரிய கிச்சன் அது.
எப்படி இருந்தால் என்ன, சாதாரண ஒரு மண்ணை கொடுத்தாலே அது அழகாக சிலையாக்குற பவர் லேடிஸ்க்கு இருக்குது. ஸோ எங்கே போனாலும் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்த மாற்றிக்க வேண்டியதுதான். நியூ ஹவுஸ் நியூ ஜேர்னி, அதே மாதிரி நம்ம ஃபுட் ஸ்டைலுமே கொஞ்சம் புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணலான் இருக்கேன், சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், இந்த வெயிட் லாஸ்க்கு இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஹீமோக்ளோபின் அந்த மாதிரி, அதான் சொல்கிறேன் ஒரு ஹெல்த் வைஸ்க்கு, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆர்வக்குள்ளர் தான். ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கனவோடவே இருப்போம். ஆனால் அங்கே போய்ட்டும் அதே மாதிரி காலைல எழுந்திரிச்சு சேம் இதே ஒர்க் தான் ரொட்டீனா அப்படின்னும் போது ஒரு கடுப்பில் அதையும் கொஞ்ச நாள் விடுவோம். பட் இதுக்கப்புறம் அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மட்டும், அதாவது இந்த ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன், பிளான் பண்ணி வைக்கிறேன். அந்த நோட்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு டைம், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு. வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி, இன்னும் இந்த அக்னி நட்சத்திரம்லாம் வரும்போது எப்படி இருக்குமோ தெரியல, இப்போவே அநியாயத்துக்குன்னு இருக்குது. நைனிக்கு வந்துட்டு இதுக்கே டெய்லியும் மோர் வாட்டர் மெலன் அது இதுன்னு என்னெல்லாம் அவளை ஹைட்ரேட்டாக வச்சுக்குமோ அது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். உடம்பு கொஞ்சம் சூடாகக்கூடாதுன்னு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த மூக்குக்கிட்ட வந்து லைட்டாக அந்த புண்ணு வந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஹீட்டில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும். ஸோ இதெல்லாமே வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் பசங்களுக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா சிக்கன் பாக்ஸ்லாம் மாதிரி கூட வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம பாடி வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் கூலாக வச்சுக்கோங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்குண்டாய உடம்பு அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டாகவே இருங்க எப்பயுமே. பேக் பண்ணுறது கூட பண்ணிடலாம், ஆனால் இதை கொண்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு பெரிய விஷயங்க. ஏன்னா நம்ம இங்கே ஈஸியாக எடுத்து எடுத்து அப்படியே படித்து வச்சுட்டோம் எல்லாத்தையும். பட் அங்கே போய்ட்டு எது எங்கே வைக்கலாம், இந்த திங்ஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு 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 அதிலே வந்துட்டு ஒரு மாதத்து வரைக்கும் ஓடிடும் நமக்கு. அவ்வளோதான், சின்ன சின்ன திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. இன்னும் கிச்சனில் கொஞ்சம் வெசல்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த பெரிய பெரிய திங்ஸ் சோஃபா ஃப்ரிட்ஜ்னு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் நம்ம புது வீட்டில் புதுசான ஒரு லைஃப் ஸ்டைலோட மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் எல்லாருமே இந்த வீட்டிலேருந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பை பாய்.